ஸோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ அந்த கொரோனா வைரஸோட எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு வெப்சைட் இருக்குது, அதே போல் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அது என்னென்ன எப்படி அந்த கொரோனா வைரஸ் வந்து என்ன டீட்டெயில்ஸில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்டேட்டாக நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு நியூஸ் சேனலில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அக்யூரேட்டாக வந்து கொரோனா வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.covidvisualizer.com. ஸோ கோவிட் விசுவலைசர் அப்படின்னு சொல்லி covidvisualizer.com அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் டைப் பண்ணிங்கனாலும் ஓகே, அப்படி இல்லை நீங்கள் டைப் பண்ண முடியலன்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வெப்சைட் லிங்க் 1 வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உலகம் ஃபூரா வந்து கொரோனா எவ்வளோ எஃபெக்ட் ஆகிருக்குது, இதில் எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க, ஸோ எவ்வளோ பேர் ரிகவரி ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியில் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெரியும். நான் பாருங்கள் இந்தியான்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ கரண்ட்லி வந்து 562 டோட்டல் கேசஸ் இருக்குது. ஸோ 512 பேர் வந்து ஆக்டிவில் இருக்காங்க, 10 பேர் வந்து டெத் ஆகிருக்காங்க, 40 பேர் ரிகவரி ஆகிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 26+ வந்து கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இதே போல் எந்த நாட்டுக்கு வேணால் நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா அந்த நாட்டில் எவ்வளோ எஃபெக்ட் ஆகிருக்கு இப்போ அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். ஸோ சைனா நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 47+ மேலே வந்து கேசஸ் வந்திருக்கு, 4+ மேலே வந்து டெத் வந்திருக்கு. ஸோ வந்து ஆக்டிவ் எவ்வளோ இருக்குது, டெத் எவ்வளோ இருக்குது, ரிகவரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி உலகம் ஃபூரா நீங்கள் வந்து எங்கே எவ்வளோ டெத் இருக்குது, ஸோ என்ன டீட்டெயில்ஸ் கொரோனானால் என்ன எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இன்னொரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.worldometers.info/coronavirus அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணால் ஏன்னா இந்த வெப்சைட் லிங்கையும் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஒருவேளை டைப் பண்ண முடியல அப்படின்னா வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேசஸ் எவ்வளோ, டெத்தஸ் எவ்வளோ, ரிகவரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் டோட்டல் கேசஸ் எவ்வளோ, டெத் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கிராஃப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்ன ஏஜுக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரண்ட்லி வந்து எவ்வளோ ரன்னிங் போயிட்டுருக்கு, ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் பார்க்க முடியும். ஸோ எஸ்டர்டே ஸ்டேட்டஸ் என்னங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா எஸ்டர்டே ஸ்டேட்டஸ் காமிக்கும். ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் காமிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நவ் பார்த்திங்கன்னா டோட்டல் கேசஸ் எவ்வளோ, நியூ கேசஸ் எவ்வளோ, டோட்டல் டெத்து, நியூ டெத்து, ஸோ டோட்டல் ரிகவரி, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும் கண்ட்ரி வைஸாக. ஸோ இதில் நம்ம கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகே, நம்ம கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம கண்ட்ரியோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் கண்ட்ரி வைஸாக வந்து நீங்கள் கொரோனா எஃபெக்ட் ஆனதை வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஸோ இத்தனை கண்ட்ரியில் வந்து கொரோனா எஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு தயவு செஞ்சு வீட்லேயே இருங்க. ஸோ வெளியில் யாரும் வராதிங்க, வெளியில் இருந்து வீட்டுக்கு யாராவது வர்ற மாதிரி இருந்தாலும் வராங்கன்னு சொல்லுங்க. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் அந்த நம்பர், 9013151515 அப்படிங்கிற நம்பர், இந்த நம்பர் தான். ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் போனீங்க அப்படின்னா, ஸோ அந்த நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மை கவர்மெண்ட் கொரோனா ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐ ஹாய் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வரும், ஹெல்ப்லைன் டூல் ஃப்ரீ நம்பர், என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் ஆன் கொரோனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் 6 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா 1 அப்படின்னு டைப் பண்ணி நான் வந்து என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்துருச்சு, கரண்ட் ஸ்டேட்டஸான கொரோனாவோட டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆக்டிவ் எவ்வளோ இருக்குது, கரண்ட் எவ்வளோ இருக்குது, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 2 அப்படின்னு நான் டைப் பண்ணனே அப்படின்னா, ஸோ என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க, அது சம்மந்தமான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 டைப் பண்ணிங்க அப்படின்னா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி பரவுது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க முடியும். 4 அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரிவென்ட் மெஷர், அதாவது நீங்கள் தடுப்பு நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லும். ஸோ அது சம்மந்தமான யூடியூப் வீடியோஸும் வந்து இதில் இருக்குது.
ஸோ 5 அப்படின்னு டைப் பண்ணனீங்க அப்படின்னா ஸோ அது சம்மந்தமான நிபுணர்கள் வந்து இது சம்மந்தமாக வந்து விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா மெடிக்கல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, தேவையான மெயில் ஐடி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க, வீட்லேயே பத்திரமாக இருங்க. ரெஸ்ட் இன் ஹோம் ஆர் ரெஸ்ட் இன் பீஸ், ஸோ இது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மூணு விதத்தில் வந்து கொரோனா எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.